வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம அன்பின் திரட்டில பார்க்க போறது சிறுதானிய தோசை எப்படி செய்யறதுங்கிறது தான். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னைக்கு நம்ம ராகி, கம்பு, சோளம் எல்லாம் கலந்து எப்படி தோசை செய்யறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல கைக்குத்தல் அரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, சோளம் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, கம்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, ராகி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கருப்பு உளுந்து வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கோங்க, வெந்தயம் வந்து ஒரு கால் டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்றா கலந்து நம்ம ஊற வச்சுக்குவோம். அரிசி ஒரு டம்ளர், சோளம், கம்பு, ராகி, இதுக்கு தேவையான கருப்பு உளுந்து, வெந்தயம், தானியங்களை எல்லாம் ஒன்றா போட்டு அப்போவே ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. ஏன்னா நிறையா அழுக்குகள் இருக்கும். இந்த அழுக்கெல்லாம் போகிற வரைக்கும் ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலாசி அதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க. இப்போ இது ஒரு மூணு மணி நேரம் ஊறிடுச்சுங்க. ஏன் கழுவிட்டு ஊற வைக்க சொன்னோம் அப்படின்னா, ஊற வச்சதுக்கப்புறம் கழுவினோம்னா அந்த உளுந்தில் இருக்கிற தோலெல்லாம் கொஞ்சம் வெளியே போயிடும். நம்ம தோலோடு ஒன்றா சேர்த்து அப்படியே ஆட்ட போகிறோம். ஏன் தோலோடு அப்படியே போடணும் அப்படின்னா, உளுந்து வெள்ளை உளுந்தில் இருக்கிறத விட கருப்பு உளுந்தில் அதோட தோலில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, நார் சத்து இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக பெண் குழந்தைங்க பெரிய குழந்தையானா வந்து உளுந்தங்களை எல்லாம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் கொடுத்தா அவங்களோட எலும்புகள் வந்து நல்லா பலம் பெறும். இப்போது அரிசியை நம்ம கல்லில் போட்டு ஆட்டலாம். கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால நாங்கள் கிரைண்டரில் போட்டோம். அளவு கம்மியாக போட்டிங்கன்னா மிக்சியில் போட்டே அரைச்சிக்கலாம். ஒவ்வொரு தானியங்களும் நல்லா ஊறி இருக்கும். நல்லா நைஸாக ஆட்டிடுங்க. நம்ம இட்லிக்கு மாவாட்டுற மாதிரியே நல்லா நைஸாக ஆட்டிடலாம். இந்த கருப்பு உளுந்து வந்துங்க கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், கூந்தல் வளர்ச்சி அதிகப்படுத்தும், எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இரத்த சோகை நோயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு இருக்கிறது, அது எல்லாமே வந்து நம்ம உளுந்த அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தால் அது எல்லாமே சரியாயிரும். இப்போ மாவு நல்லா நைஸாயிருச்சு, நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. ஒரு 8 மணி நேரமாவது மாவு நல்லா புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறமா நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம். இட்லி மாவு எந்த அளவுக்கு புளிக்குதோ அதை விட கொஞ்சம் கூடுதலான நேரமே புளிக்கணும். அப்போ தான் இந்த தோசை வந்து அவ்வளவு அருமையாக ருசியாக நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பாக வரும். முடிஞ்சளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம், இல்லாட்டி கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்து வந்துங்க நம்ம சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் ஒரு மருந்தா பயன்படுத்திட்டு வர்றாங்க. இப்போ தோசை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பா இருக்கு. இதை நம்ம எடுத்து பரிமாறலாம். இதுக்கு இந்த ராகி தோசைக்கு வந்து புளிச்சட்னி ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க. தோசை பாருங்க எவ்வளவு அழகா மொறுமொறுன்னு வந்திருக்கு. கருப்பு உளுந்து எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெள்ளை உளுந்துக்கு வேணா ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லியிருக்கலாம், ஆனா கருப்பு உளுந்து வந்து நம்ம கண்டிப்பா பயன்படுத்த வேண்டிய ஒண்ணு. இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் நம்ம சேர்க்கும் போது கருப்பு உளுந்த தோல் நீக்காம அப்படியே போட்டு ஆட்டிக்கலாம். சர்க்கரை வியாதி மற்றும் மலச்சிக்கலை இந்த கருப்பு உளுந்த தொடர்ந்து நம்ம பயன்படுத்துறதுனால குணப்படுத்த முடியும், அதுலேருந்து மீள முடியும். வாரத்துக்கு 4-5 தடவையாவது கருப்பு உளுந்து நம்மளோட உணவில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கருப்பு உளுந்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்திடுங்க. அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.